Hello children, welcome back to our grammar class. In this class, we are going to discuss about the capital letters. Okay, capital letters na romba easy adha na irukum nadichinga romba ve easy adha irukum because enna endha edathula la capital letters use panna porom appdiye da nama paak porom. Okay va? So we know that this is the difference between small letter A and this is a capital letter A. Okay, and small letters nama ella edathume use panniter pan, but capital letters vandu எங்க பர்టిక్యులர் ப்ளேसेसல மட்டும் தான் கேபிடல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணு. ஓகே, சோ லெட்டர்ஸ் யூஸ் பண்றதுலயும் we have some conditions. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? எஸ். கேபிடல் லெட்டர்ஸ்ல எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா బిగినిங் ஆஃப் எ சென்டென்ஸ். ஓகே, ஒரு சென்டென்ஸை பீன் பண்றதப்போ அந்த இடத்துல கண்டிப்பா கேபிடல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட், தென் ஒரு ফুল ஸ்டாப்க்கு அப்புறமா ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா, அது நியூ சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதப்போ कैपिटल लेटर्स दा यूज़ करनो, ओके बा? देन आया था नहीं प्रॉपर नाउंस इलाज़ तो मैंने यूज़ करनो कैपिटल लेटर्स है। लाइकवाइज नेम ऑफ़ ये पर्सन, नेम ऑफ़ ये प्लेस एंड एनिमल्स, इफ़ इट हैज़ अ पर्टिकुलर नेम, ओके? आदि किन पर्टिकुलर ओ नेम रहते थे ना, अन एनिमल का अंदर नेम को नंबर कैपिटल लेटर यूज़ करनो, ओके बा? स्टार्टिंग लेटर, ना सोलो स्टार्टिंग लेटर्स, ओके? देन डेज ऑफ़ द वीक, देन मंथ ऑफ़ द ईयर, लैंग्वेजेस नेम, फेस्टिवल्स नेम, இதெல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணனும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சோ எங்கெங்கெல்லாம் கேபிட்டல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்றதப்போ அது கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். தென் அத தாண்டி names of persons, places, animals, animals ने particular आ name इरुन्दु दिना अधिक animals use पनो, okay बा? Sorry, capital letters start पनो. Then languages, subjects name, subjects, festivals, days, days name, months. இது எதுக்கு நாம என்ன செய்யணும், கேபிடல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பர்சனா நம்ம நேம், நம்மளோட நேமே பர்சன் இருக்கு. ஓகே, பிளேसेस, பிளேसेस நம்ம என்ன, நம்ம செஞ்சியா, சோ நான் செஞ்சி எழுதுறேன். இப்போ செஞ்சின எழுதுறதப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிடல்ல தான் இருக்கணும். ஓகே, சோ ஒரு அனிமலுக்கு ஒரு பர்టిక్యులர் நேம் இருக்குனா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்மினு ஒரு நேம் எடுத்துக்கலாம். ஓகே, ஜிம்மி இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிடல்ல தான் இருக்கு. இங்க போய் நம்ம ஜிம்மி இந்த ஜே போட்டு ஸ்மால் லெட்டர் ஜே போட்டு நேம்க்குனா அது வந்து ராங். ஓகேவா? சோ லேங்குவேजेस, லேங்குவேजेसக்கு நம்ம லேங்குவேஜ் எடுத்துக்கலாம், தமிழ். ஓகே, நம்மளோட லேங்குவேஜ் எடுத்துக்கலாம் தமிழ். தென் சப்ஜெக்ட், நம்மளோட சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஓகேவா? இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டா இங்கிலீஷ். இல்ல எதுக்குமே என்ன பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆக கூடாது. ரைட்டா? தென் ஃபெஸ்டிவல்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்ரோட நேமும் ஒரே ஃபெஸ்டிவல் நேம் வருமா, பொங்கல் எல்லாத்துக்கும் பொங்கல் வருமா, வராது. ஓகேவா? சோ அதெல்லாம் ப்ராப்பர் நேம்ஸ், ப்ராப்பர் நேம்ஸ் ஷுட் பீன்ஸ் வித் கேபிடல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ திஸ் ஆர் ஆர் த ப்ராப்பர் நேம்ஸ் கம்ஸ் அண்டர். ஓகே, இது எல்லாமே எதுல வரும்னா ப்ராப்பர் நேம்ஸ் கீழே வரும். தென் டேஸ், டேஸ் ஆஃப் த வீக் எல்லாமே கேபிடல். மந்த் எக்ஸாம்பிள் பார்த்தனா ஜனவரி. ஓகே, மந்த் ஆஃப் த இயர் எல்லாமே கேபிடல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? Then here I have written some examples. Okay, this is a sentence. This sentence is that you may not say for example, tappa in that like capital letter var no mo angana small letters le edir ko. Okay va? So adukla nama enna panna porom, capital letter le edir rewrite panna porom sentence, rewrite panna porom. Okay, here the first read of the sentence, Bindu is flying a kite. Bindu is flying a kite. Okay, na enna sonna, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில இருக்கணும், கேபிட்டல்ல இருக்கணும் சொன்னோம். ஓகேவா? சோ அங்க பாருங்க, பிந்து, பிந்துன்ற நேம் என்ன இருக்கு, அது ஒரு ப்ராப்பர் நேம். ஓகே, ஒரு பர்சனோட நேமும் கூட, as well as அது எதில இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஸ்மால் லெட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ராங், இந்த பி வரக்கூடாது, கேபிட்டல் லெட்டர் பி வரணும். ரைட்? தென் வேற எங்க தப்பா இருக்கா பார்க்கலாம். இது கரெக்டா இருக்கு, ஃப்ளை
yeah, kite. எல்லாமே கரெக்டா இருக்கு ஓகேவா? சோ பிந்துன்றது மட்டும் தப்பா இருக்கு. ஸ்மால் லெட்டர் பிந்து எடுத்து நாம என்ன பண்ணோம்? கேபிடல் லெட்டர் பிந்து போடணும் ஓகேவா? பிகாஸ் ஒரு பர்சனோட நேம். அதனால நம்ம கேபிடல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? தென் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் விதிஷா. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் விதிஷா. ஓகே இங்க பாருங்க. ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த காமன் நேமா இருக்கு அது என்னவா இருக்கும்? ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுல ஸ்டார்ட் ஆகணும்? கேபிடல்ல. அப்போ என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்மால்ல கொடுத்திருக்காங்க ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட். தென் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் விதிஷா. இங்க பாருங்க விதிஷா ப்ராப்பர் நேம். ஓகே ப்ராப்பர் நேம் இங்க எதுல இருக்கு? ஸ்மால்ல இருக்கு. சோ இது ரெண்டும் தப்பா இருக்கு. அத நாம என்ன செய்யணும்? ரீரைட் பண்ணனும் ஓகேவா? சோ மை because ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருக்கு அத நம்ம கேபிடல்ல மாத்தி எழுதியாச்சு. தென் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நேம் வந்து இங்க ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ரைட்டா? சோ அத மாத்தி எழுதுவோம் விதிஷா ஓகேவா? கிளியர்? தென் தேர்ட் பாருங்க. ஆமி இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஆமி ஸ்கூலுக்கு போறாங்கன்னு சொல்லிருக்கோம் ஓகேவா? இல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எ சென்டென்ஸ் ஆமி தென் அஸ் வெல் அஸ் இது என்னன்றது ஒரு ப்ராப்பர் நேம் ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கூட ப்ராப்பர் நேமும் கூட. அதனால என்ன செய்யணும்? இதை கேபிடல் லெட்டரில் எழுதணும். கிளியர்? ஆமி கேபிடல் லெட்டர். தென் இஸ் கோயிங் டு ஸ்கூல். வேற எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஓகேவா? ஒன்று தான் தப்பா இருக்கு. நம்ம அதை மாற்றி எழுதியாச்சு. தென் லாஸ்ட் பாருங்க. ஹர் பர்த்டே இஸ் இன் டிசம்பர். Her birthday is in December. Okay. Here, her first letter of a sentence. தப்பா இருக்கா? ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன செய்யணும்? கேபிட்டல்ல மாத்தி எழுதணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் முடிச்சுலாம். ஹர் கேபிட்டல்ல மாத்தி எழுதியாச்சு. ஓகே. தென் பர்த்டே காமன் நேம் இஸ் இன் டிசம்பர். ஓகே. ஜஸ்ட் லுக் திஸ் வேர்ட். டிசம்பர். டிசம்பர் இது மந்த் ஆஃப் த இயர். இது பாருங்க மந்த்ஸ் மந்த்ஸோட நேம் ரைட்டா? ஸோ மந்த் ஆஃப் த இயர் என்ன வரணும்? கேபிடல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகும் பிகாஸ் இட்ஸ் அ ப்ராப்பர் நேம் ஓகே. ஸோ டிசம்பர். தென் சுபம் அண்ட் சுலாம் ஆர் பிரதர்ஸ். லுக் அட் திஸ் வேர்ட்ஸ். சுபம் அண்ட் சுலாம் ரெண்டுமே ப்ராப்பர் நேம்ஸ் ரைட்டா? ஸோ ப்ராப்பர் நேம் பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் ரைட். ஸோ சுபம் சுலாம் ஓகே. வேற ஏதாவது சப்பாக்கா பார்த்தா இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஓகேவா? அண்ட் லாஸ்ட் ஒன் மை டாக்ஸ் நேம் இஸ் மோமோ. மை டாக்ஸ் நேம் இஸ் மோமோ ஓகே. ஜஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் மை ஓகே. மை ஃபர்ஸ்ட் மை ஓகே. மை இஸ் அ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ் ஓகே. அது எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க? ஸ்மாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கேபிட்டல் யூஸ் பண்ணணும் ரைட். மை ஓகே. தென் டாக்ஸ் நேம் இஸ் மோமோ. ஹியர் டாக் இஸ் அ காமன் நேம் ரைட். அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நேம் இஸ் அ காமன் நேம். மிஸ் இஸ் அ வேர்ப். தென் மோமோ. மோமோ இஸ் அ பர்டிகுலர் நேம். இட்ஸ் அ எக்ஸாக்ட் நேம் ப்ராப்பர் நேம் ஓகேவா? ஸோ அது என்ன செய்யணும்? கேபிட்டலில் எழுதணும் மோமோ ஓகே. நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க? ஸ்மாலில் கொடுத்துருவாங்க. அப்போ அது ராங் ஓகே. அயோக்கியம் நம்ம எழுதிக்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் எ வேர்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் எ வேர்ட் ஷுட் பிகின்ஸ் வித் கேபிட்டல் ரைட். ஸோ கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மை ஹர் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சுபம் சுபம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்டு தான். இருந்தாலும் கூட அது ஒரு ப்ராப்பர் நேம் ஓகேவா? அதை கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட்டா? தென் மை ஃபர்ஸ்ட் வேர்ட் லெட்டர் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் பர்டிகுலர் நேம்ஸ் ப்ராப்பர் நேம்ஸ். ப்ராப்பர் நேம்ஸ் எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகணும்? கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகணும். அதுவும் பண்ணியாச்சு ஓகேவா? தென் திஸ் ஆர் த டாபிக்ஸ் ஓகே. மறுபடியும் சொல்லிடுறேன் கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் எதைங்க யூஸ் பண்ணணும்னு. பிகினிங் ஆஃப் ஏ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல ஸ்டார்ட் ஆகிறதப்போ கேபிட்டல்ஸ் யூஸ் பண்ணோம். தென் ஃபார் ஆல் ப்ராப்பர் நவுன்ஸ் வி யூஸ் கேபிடல் லெட்டர்ஸ் ஓகே. அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸ் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஆஃப் பர்சன் பிளேசஸ் அனிமல்ஸ் லாங்குவேஜஸ் சப்ஜெக்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் டேஸ் அண்ட் மந்த்ஸ் ஓகே. அண்ட் திஸ் ஆல் த டாபிக்ஸ் வி ஹவ் டு ஸ்டார்ட் வித் கேபிடல் லெட்டர்ஸ் லைக். ஆர் யூ கிளியர்? இன் நெக்ஸ்ட் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி நெக்ஸ்ட் டாபிக் ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.